தைவானை ஆக்கிரமிக்க துடிக்கும் சைனா. இதை ஊதி விட்டு பெருசாக்கி உலகத்தில் ஏதாவது ஒரு போரை நிகழ்த்துவன்னும் பார்த்துக்கிட்டு தான் ஒரு வெப்பன் சப்ளையராக ஆயுதங்களை சப்ளை பண்ணி பொருளாதாரத்தில் ஜெயிக்க நினைக்கும் அமெரிக்கா. அமெரிக்காவின் சதி திட்டம் என்ன? ஏன் சீனா தைவானை பிடிக்க நினைக்குது? தைவானுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான சில ஃபேக்ட்ஸ் என்ன? எல்லாத்தையும் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு ஒரு நினைவூட்டல், ராஜ்மோகனுடைய ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட் லீடர்ன்ற பேரில் வருது. அடால்ஃப் ஹிட்லர் என்ற ஒரு லீடர்கிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நான் பாட்காஸ்ட் பேசியிருக்கேன். அந்த ஷோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். தைவான் என்பது போர்ச்சுகல் மொழியில் தான் அந்த பேரை வச்சாங்க. ஏன்னா போர்ச்சுகல் மாலுமிகள் நிறைய போய் அந்த தீவை கண்டுபிடிச்சாங்க. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தனித்தீவாக உருவாகி 4 பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு அழகான தீவு தான் தைவான். அதற்கு வந்து அழகான தீவுன் தான் பொருள். கிட்டத்தட்ட 94% மக்கள் வந்து அங்கே புத்திசம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தாவோயிசம்னு ஒரு கொள்கை தான், அந்த புத்த கொள்கை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதோடைய அளவு, ஜியோகிராஃபி அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் தாங்க. அதாவது சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிற தூரம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சிறிய நாடு. ஆனால் பொருளாதாரத்தில் இந்தியாவை விட 20 மடங்கு பெரிய நாடு. அப்போ பார்த்துக்கங்க அது எவ்வளோ பெரிய உழைப்புக்கு பேர் போன நாடு. ஒட்டுமொத்த தேசத்தையே சொல்லணும்னா ஒரு எலக்ட்ரானிக் தேசம்னு சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஏசர் லேப்டாப்லேருந்து ஃபாக்ஸ்கான் ஃபோன்லேருந்து நீங்கள் தாய்வானுக்கு போய் லோகோக்கான பர்மிஷன் கொடுத்தா 100,000 ஐஃபோனை கேட்டால் கூட உடனே செய்து தரக்கூடிய வல்லமை வாய்ந்த எலக்ட்ரானிக் தேசத்தின் பேர் தான் தாய்வான். அந்த நாட்டினுடைய தலைநகரம் தாய்பை. இவ்வளவு சிறிய ஒரு 2.5 கோடி, கிட்டத்தட்ட 2.5 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அந்த நாடு சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி மிக்க நாடுகளின் பட்டியலில் 19வது இடத்தில் இருக்கிறது. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான உடைப்பாளிகள் நிறைந்த நாடு, ஒரு எலக்ட்ரானிக் தேசம். நீங்கள் இந்தியன் கரன்சியில் கிட்டத்தட்ட 2.50 ரூபாய் கொடுத்தா தான் 1 தைவான் டாலரை நம்ம வாங்க முடியும். அந்தளவுக்கு ஒரு வளர்ந்து விட்ட ஒரு நாடு. ஆனால் அப்படி வளர்ந்து விட்ட நாட்டுக்குள்ளார பல வினோத பழக்கங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நாட்டில் ஸ்டேக்காலி மார்க்கெட்னு ஒரு நைட் மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் விசித்திரமான, கேட்பதற்கே ஆச்சரியமான பல உணவுகள் இருக்கும். பாம்பு ரத்தம், பாம்பு சூப்பு, அதே மாதிரி பன்றி இறைச்சி, பூனை இறைச்சி, நாய் இறைச்சி, விதவிதம் நட்டுவாக்காளி தேளுன்னு விதவிதமான உணவுகள் அங்கே இருந்தது. 2018-19 வாக்கில் அங்கே வந்து இந்த நாய் இறைச்சியெல்லாம் தடை செய்யப்பட்டாங்க. ஆனால் இப்போதும் விதவிதமான, கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் விசித்திரமான பல இறைச்சிகள் அங்கே கிடச்சிக்கிட்டு இருக்கு. 90கள் வரைக்குமே அந்த இடம், அந்த ஸ்னேக் காலி நைட் மார்க்கெட் என்பது விபச்சார விடுதியாக இருந்தது, குறிப்பிடத்தக்கது. உலகத்திலேயே கவர்ச்சிகரமான பள்ளி சீருடைக்கு சொந்தக்காரர்கள்னு தாய்வானிட்ட தான் சொல்லுவாங்க. கருப்பு கலரில் மிகவும் சிறிய குட்டை, வெள்ளை கலரில் கிட்டத்தட்ட டிரான்ஸ்பரன்ஸான ஒரு மெலிதான ஒரு ஆடையை தான் அங்கே பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் சீருடையாக கொடுத்துருப்பார்கள். உலகத்திலேயே ஓரின சேர்க்கையாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் தைவான் இருக்கிறது. நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பின்பு ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்ட ரீதியான அனுமதியும் தைவான் நாட்டில் தரப்பட்டிருக்கு. புர்ஜ் காலிஃபா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வளைகுடா நாட்டில் உலகத்தின் உயரமான பில்டிங் புர்ஜ் காலிஃபா கட்டுவதற்கு முன்பு உலகத்தின் உயரமான பில்டிங்ஸ்லாம் தைவானில் தான் இருந்தது. உலகத்தின் அதிவேகமான லிஃப்டெல்லாம் தைவானில் தான் இருந்தது. 1 மணி நேரத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் விண்ணில் சீறி பாயக்கூடிய லிஃப்டெல்லாம் வச்சுருந்தாங்க. உலகத்தின் பல பேங்க்ஸ், பல எலக்ட்ரானிக் கம்பெனிஸுடைய மிக முக்கியமான கம்பெனிஸ்லாம் தைவானில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 90கள் வரைக்கும் தைவான் என்பது வந்து ஐநா சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா தைவான் தான் சைனாவினுடைய முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தது. இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுது பல ஆளுமை கீழே இருந்தது. ஜப்பான் கீழே இருந்தது, கொரியா கீழே இருந்தது, சைனா கீழே இருந்தது. 70க்கு மேலே ஐநா சபையில் போய் சைனா முறையிடுகிறது எங்களுடைய தலைநகரம் பீஜிங் தான், தாய்பை கிடையாதுன்னு சொல்லி சைனா வந்து ரிபப்ளிக் ஆஃப் சைனா என்று தனித்து ஒரு தேசமாக அங்கீகாரம் பெற்றப்பட்ட பிறகு அவர்களுக்குள்ளார மோதல் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஹாங்காங் எடுத்துக்கோமே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேஸ் ஸ்டடிக்கு. இந்த ஹாங்காங் வந்து 97 வரைக்கும் பிரிட்டிஷ் ஆளுகைக்குள்ளே இருந்தது. 97 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அந்த சைனாக்கு தராங்க ஒரு டீல். அந்த டீலினுடைய தாற்பயம் என்னென்னா ஒரு நாடு இரண்டு அமைப்பு. சைனா என்பது ஒரே நாடு தான், ஆனால் ஹாங்காங்கில் இரண்டு அமைப்புகளாக இருக்கும். ஹாங்காங் அமைப்பு வேறு, சைனான்ற அமைப்பு வேறுன்னு ஒரு டீல் போட்டு தான் கொடுத்தாங்க. ஆனால் அதை வந்து சைனா மதிக்கவே இல்லை. தேச பாதுகாப்பு சட்டங்கள் கொண்டு வந்து, பல விசேஷமான சட்டங்கள்லாம் கொண்டு வந்து ஹாங்காங்கை அப்படி கடுத்து பிடிச்சி நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதே சூழ்நிலையை நோக்கி தான் தைவானை வந்து தான் ஆளுகைக்குள்ளார் கொண்டு வரணும். தொடர்ச்சியாக தைவானுடைய ஏர் ஸ்பேஸை அவங்க இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய நீண்ட நெடிய பண்பாட்டு தொடர்பு என்பது இந்தியாவுக்கும் தைவானுக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. உலக அளவில் பார்க்குற பொழுது லைஃப் ஆஃப் பை ரொம்ப பெரிய படம், எல்லோருக்கும் பிடித்த படம், எனக்கும் ரொம்ப அழகாக பிடித்த ஒரு படம். லைஃப் ஆஃப் பை படத்தை எடுத்த அந்த இயக்குனர் ஆங்கிலேய் வந்து தைவான் நாட்டை சேர்ந்தவர் தான்.
கலாச்சார ரீதியாக, கலை ரீதியாக பல வகையில் சர்வதேசத்தோடு அவங்க தொடர்பில் இருந்தாலும் இன்னமும் அதை ஒரு முழுமையான தேசமாக அங்கீகரித்த நாடுகளின் பட்டியல் வந்து மிகவும் சொற்பம்தான். தங்களுக்கென்று தனி நாடு, தனி ஜனநாயகம், தனி தேர்தலெலாம் வச்சுருக்கிறாங்க, எலெக்ஷன்ஸ்லாம் நடக்குது, தனி கரன்சியில் வச்சுருக்கிறாங்க. ஸ்டில் சைனா வந்து இந்த சீனக்கடல், தென்சீன கடலினுடைய அந்த பிராந்தியத்தில் ஒரு வல்லரசாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் எந்த அளவுக்கு வளர்கிறோமோ அதே அளவுக்கு தாய்மான் வளரக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. எப்படியாவது இவர்களுக்குள்ளார போரை மூட்டிவிட வேண்டும் என்பதில் அமெரிக்காவும் முனைப்பாக இருக்கிறது. டூரிஸ்டத்தை பற்றி பேசுகிற பொழுது தாய்வானில் வந்து உலக பிரசித்தி பெற்ற டாய்லெட் ரெஸ்டாரண்ட் என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது. டாய்லெட் ரெஸ்டாரண்ட்டில் அமரக்கூடிய இருக்கை, சாப்பிடக்கூடிய மேசை எல்லாமே நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் இருக்கே அந்த அமைப்புலேயே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உணவு பதார்த்தங்களுடைய அந்த வடிவமைப்பு கூட மனித கழிவுகளினுடைய அமைப்பிலே இருக்கும். இப்படி வினோதமான பல கலாச்சாரங்கள் அங்கே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த 90s அப்புறமேட்டு வந்த கவர்மெண்ட், 2000s வந்த எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு வந்த கவர்மெண்ட்ஸ்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிருக்கிறாங்க, தொடர்ந்து பேசுகிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அமெரிக்காவினோடு தாய்வான் ஒரு நட்பை ஆரம்பித்தது சைனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த சைனா நேஷனல் டே கொண்டாடினப்போ கூட இந்த தைவானுடைய அந்த ஏர் ஸ்பேஸுக்குள்ளார தொடர்ச்சியாக சைனாவுடைய ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து பறந்துக்கிட்டே இருக்குது. அத்துமீறி இன்வைட் பண்ணி அவங்க பறந்துக்கிட்டே இருக்காங்க. இது என்னென்னா, இப்போ அந்த காலத்து சங்க காலத்தில் போர் தொடங்கணும்னா ஆணிரை கவர்தல்னு சொல்லுவாங்க, ஆடு மாடுகளை திருடி போரை தொடங்குவாங்க. இந்த காலத்தில் நவீன மாடர்ன் வார்ஃபேரில் வந்து என்ன சொல்லுவாங்க, வார்ஃபிரண்டில் வந்து ஒரு வாரை தொடங்கணும்னா அவங்க ஏர் ஸ்பேஸை இன்வைட் பண்ணால் போதும், தொடர்ச்சியாக மல்டிபிள் டைம்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து தாய்வானுடைய ஏர் ஸ்பேஸை சைனா வந்து இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்படியும் அங்கே ஒரு போர் சூழ்ந்துருன்ற ஒரு வகையில் அந்த தைவானை சுற்றி, அந்த ஜியாகிரஃபியை சுற்றி தங்களுடைய நேவல் பேஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது, அவங்களுடைய வார் ஷிப்ஸோடைய மூவ்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் ஒரு சிறப்பு சட்டம் இருக்குது, ஒருவேளை சைனாவுக்கு தாய்வானுக்கு போர் உண்டால் தாய்வானுக்கு தேவைப்படக்கூடிய வெப்பன்ஸை எல்லாம் அமெரிக்கா சப்ளை செய்யும். இப்போ கிளாசிக் கேஸ் இதுதான் உக்ரைனில் நடந்தது. ரஷ்யான்ற ஒரு பெரிய சக்திக்கு எதிராக உக்ரைன் என்ற ஒரு சிறிய நாடு ஒரு பெரிய போருக்கு போவதற்கு காரணமே அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் தான். இந்த பெரும் போரில் லீகலாக உதவின்ற பேரில் சலுகை விலையில் சில வெப்பன்ஸை கொடுத்தாலும் இல்லீகலாக அமெரிக்காவை தலையிடமாக கொண்ட பிளாக் மார்க்கெட்டில் நிறைய வெப்பன்ஸ் வந்து இந்த வாரில் சப்ளை செய்யப்பட்டது. ஸோ உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் வார் நடந்துக்கிட்டே இருக்கணும், அதற்கு வெப்பன் நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்பது வளர்ந்த நாடுகளையும் மேலை நாடுகளினுடைய ஒரு கொள்கையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சைனா பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் அச்சுறுத்தல் அமெரிக்கா, ரஷ்யாவும் அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ ரஷ்யா ஒரு லாங் வாரில் அவங்கள வந்து மாட்டி விட்டாச்சு. இப்போ சைனாவையும் ஒரு லாங் வாரில் மாட்டி விட்டாங்கன்னா இந்த எக்கனாமிக் வாரில் வந்து அமெரிக்கா வந்து தொடர்ந்து முன்னாடி வர முடியும். அதனால் இந்த போரை தூண்டுவதற்காக இராஜாங்க ரீதியாக நிறைய வேலைகளை அமெரிக்கா தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. இன்னொரு பக்கம் தாய்வானை நாங்கள் ஒரு நாடாகவே பார்க்கல, எப்படி ஹாங்காங் வந்து ஒரு நாடு இரு அமைப்புன்னு சொல்லிட்டு அதை ஹாங்காங் கழுத்தை நசுக்கிறாங்களோ அதே மாதிரி தாய்வான் வந்து எங்களுடைய ஒரு தேசம் தான், அதை நாங்கள் மீண்டும் பிடிக்கிறோம்ன்ற ஒரு பேர்வையில் சைனா தொடர்ச்சியாக அங்கே வந்து அங்கே அந்த இடத்த வந்து சுற்றி அது வந்து அதை வந்து அந்த ஏரியாவை சொல்லுகிற பொழுது, அந்த நாட்டை சொல்கிற பொழுது மினிமம் 3000 மலைகள் இருக்குது அந்த நாட்டில். அந்த அந்த தாய்வான் நாட்டில் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுக்கு 1000 எர்த்குவேக்ஸ் வரும். ஏன்னா முக்கியமான ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லப்படுகிற வால்கனோஸ் மவுண்டைன் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் தாய்வான். அப்படி ஆண்டுக்கு 1000 எர்த்குவேக்ஸ் வந்து மாதத்தில் வந்து எப்போ எத்தனை வாட்டி மழை வரும் தெரியாது, வெயில் அடிக்கும் தெரியாது, எப்போதும் குடையை வைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த மக்கள் இவ்வளவு இயற்கை பேரிடர்களுக்கு மத்தியிலும் தங்களுக்கான கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாத்து கொண்டு உழைப்பில் எலக்ட்ரானிக்ஸில் தொடர்ச்சியாக மேலே வளர்ந்து பொருளாதாரத்தில் மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வாரில் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா, தட்டு சைனாவோடு ஒரு வாரில் மாட்டிக்கிட்டாங்கன்னா தாய்வானுக்கு மட்டும் அது பின்னடைவு கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்த தெற்காசிய அரசியல் பொருளாதாரம் எல்லாத்துமே ஒரு பெரிய குழப்பத்திற்கு ஆளாகும். எப்படி உக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து மற்ற உலக நாடுகளினுடைய ஃபுட் சப்ளையெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கும் உருவாகும். அதை நோக்கி தான் அமெரிக்கா சென்று கூட இருக்கிறது. இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், நலன் விரைவுகள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து என்ன நடக்குது அதையும் நம்ம வந்து அவதானித்து பதிவு பண்ணோம். வேறு எதை குறித்து பேசலாம் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உள்ள அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமையே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.